ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லயும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சார் எனக்கு வீட்டில் வந்து விக்கிரகம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கா. வீட்டில் தாராளமாக விக்கிரகம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த விக்கிரகம் எத்தனை அளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டுலாம் நம்மளுடைய விரல் அளவுக்கு தான் இருக்கக்கூடியதாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஜான் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதற்கு மேலே விக்கிரகங்கள் இருந்தால் நைவேத்தியம் ஸ்ரத்தா பக்தியோட அந்த காரியங்களை பண்ணணும். வீட்டில் விக்கிரகங்கள் வச்சு நான் வெளியூர் போகும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறா. வெளியூர் போகும்போது என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் போகிறீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களுக்குண்டான நைவேத்தியம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உபரி விக்கிரகம், நீங்கள் பெருசாக விக்கிரகம் வச்சுருந்தாலும் உபரி விக்கிரகங்கள் சின்ன விக்கிரகம். நம்ம எப்படி கோயிலில் வந்து நம்ம பெரிய சிலையாக மூலஸ்தானத்தில் இருக்கும் உற்சவ மூர்த்தியாக சின்னதாக வச்சுருப்பா பார்த்துருக்கல, நம்ம உபரி விக்கிரகமாக இருந்துட்டு அந்த விக்கிரகத்தை நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து போய் அங்கே போய் அபிஷேகம் ஆராதனை நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன சின்னதாக சால கிராமம் போன்ற சின்ன சின்னதாக வச்சுருந்தோம்னா அதை கேரி பண்ணி கொண்டு போய் அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை சார் அதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் உபரி விக்கிரமாக வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை வீட்டில் யாராவது இருந்தால் அவா ரெண்டு மூன்று நாளைக்கு பூஜைகள் பண்ணலாம். அப்படி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டெய்லி பார்த்துட்டுனா குத்து வழக்கில் அஞ்சு தீபங்கள் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் ரெண்டு தீபங்கள் ரெண்டு குத்து விளக்கு வச்சு தீபங்கள் ஏற்றுறது. நாங்கள் ஒரே ஒரு வழக்கு குருவாக இருப்பிற வழக்கு மாதிரி ஏற்றின்னு இருக்கோம். எத்தனை பக்கம் தீபம் எடுத்தது, ரெண்டு பக்கம் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். டெய்லி நைவேத்தியம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி சுவாமிக்கு பூஜை பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். எத்தனை நேரம் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது, 19 நிமிஷம் சொல்லுவாள், 20 நிமிஷம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன். ஏன்னா நீங்கள் மந்திரங்கள் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பிள்ளையார் பூஜையிலேருந்து இருந்து ஆவாகனம் பண்ணுறதுலேருந்து எடுத்துகிட்டு கரெக்டாக முடித்து பூஜை பண்ணுறதுக்கு 19 நிமிஷம். நீங்கள் கொஞ்சம் வேகமாகவோ நிதானமாக மந்திரம் சொல்லலைன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்பில் நேரம் நாழிகை எடுத்துகிட்டுருக்கும். அதனால் குறைஞ்சது 19 நிமிஷம் பூஜைக்காக ஒத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். சார் நாங்கள் வந்து தீட்சை எடுத்துக்கலாமா, அப்படி தீட்சை எடுத்துகிட்டா தப்பு கிடையாது, தாராளமாக தீட்சை எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. சுவாமிக்கு உண்டான விசேஷ மாலை நிறையா கழுத்தில் போட்டுருக்கோமே, அதனால் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கா. எந்த கழுத்தில் மாலை போட்டாலும் நம்ம ஒரு ஆலயத்துக்கோ ஒரு இடத்துக்கோ போகும்பொழுது அந்த மாலை எடுத்து நீங்கள் ஜபம் பண்ணி திருப்பி கழுத்தில் போட்டுருந்தால் தான் அது பலன் கொடுக்கும். இப்போ நான் வந்து ருத்ராட்சம் போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி கார்த்தால் பார்த்துட்டோம்னா இந்த ருத்ராட்சத்தை தொட்டு சிவநாமத்தை சொல்கிற வழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி ருத்ராட்சத்தை போட்டு சிவநாமத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அப்போ தான் அந்த ருத்ராட்சம் மேலும் 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 சக்தி ஏறும்னு சொல்லுவாள். சும்மா கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிறதுனால கிடையாது, இந்த ருத்ராட்சத்துக்கு நீங்கள் மந்திர ஜபங்கள் நிறையா பண்ணணும். இது போன்ற உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம ஆன்மீக தகவலுக்கு உண்டான பதில்களும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி மேலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா விற்றுவேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திப்பு. உங்கள் ஜோதிஷாச்சாரர் ஜோதிஷகலாரத் மகேஷியர். வேல் வேல் முருகா.